வெல்கம் டு எவ்ரி திங் லேர்னிங் டுடே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் மாயா யூவி மேப்பிங் கிளாஸ் 4 பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். யூவி மேப்பிங் கிளாஸில் இதுதான் லாஸ்ட்டு கிளாஸ். இப்போ நம்ம லாஸ்ட்டாக சேவ் பண்ணால் யூவி ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுக்கு அந்த ஃபைல் வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த ரூஃபில் இமேஜ் அப்ளை பண்ண போகிறோம். இதுக்கு நான் ரெஃபரன்ஸ் இமேஜ் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அந்த இமேஜ் அதில் அப்ளை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ மெட்டீரியலை பற்றி. இப்போ இதில் லேம்பர்ட் 2 இருக்குது. இப்போ நான் லேம்பர்ட் மெட்டீரியல் செலக்ட் பண்ணல, லேம்பர்ட் 2 இருக்குது. இப்போ வந்து நான் அசைன் நியூ மெட்டீரியலில் இப்போ லேம்பர்ட் கொடுத்தீங்கன்னா லேம்பர்ட் 3 ஒரு மெட்டீரியல் அப்ளை ஆகும். இப்படி லேம்பர்ட் நம்ம கிளிக் பண்ண கிளிக் பண்ணால் ஆட் ஆகிட்டே போகும். அதே மாதிரி தான் எல்லா மெட்டீரியலும். இப்போ சப்போஸ் இதில் வந்து அசைன் எக்ஸிஸ்டிங் மெட்டீரியலில் போய்ட்டு இதில் வந்து நான் லேம்பர்ட் 2 கொடுத்தீங்கன்னா லேம்பர்ட் 2 மெட்டீரியல் செலக்ட் ஆகும். அதில் நீங்கள் என்ன யூவி டெக்ஸ்டிங் ஃபைல் கொடுத்தீங்களோ அந்த டெக்ஸ்டிங் ஃபைல் அப்படியே வந்திருக்கும். இப்போ நான் லேம்பர்ட் 1 கொடுக்கும்போது பாருங்கள், லேம்பர்ட் 1ங்கிறது அந்த ஹவுஸோட பார்ட்டு. அதில் நம்ம அப்ளை பண்ண இமேஜ் அப்படியே அதில் வந்துடுது பாருங்கள். இப்போ நான் லேம்பர்ட் 2 வச்சுக்கிறேன். இப்போ இதில் நம்ம இமேஜ் அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த ரூஃபை கிளிக் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் மோட், இதில் வந்து இந்த கலர்ஸுக்கு நேராக அந்த சைடிங் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை ஃபைல்ஸில் இந்த இமேஜ் நேமுக்கு நேராக ஒரு ஐக்கான் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஃபோல்டர் ஐக்கானை, இதில் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் ஃபைல் இருக்கும், இதை கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபைல் அப்படியே அப்ளை ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து அப்படியே கூட விட்டுலாம். இருந்தாலும் இது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது, அந்த ஓடு மாதிரி இருக்கதான் பெருசாக இருக்குது. அதை நம்ம சிறுசு பண்ணுறதுக்கு யூவி டெஸ்ட் எடிட்டர் போய்க்கிங்க, அதில் போய்ட்டு இதை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். யூவி மோடில் போய்ட்டு இதை ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டு நம்ம ஸ்கேல் பண்ணலாம். இப்போ நான் ஸ்கேல் பண்ணும்போது பாருங்கள், அது சைஸ் அது மாறுறது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஆப்ஜெக்டோட சைடு வியூவில் கட்டுறேன், உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும். இல்லை பாருங்கள், ஓடெல்லாம் கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது. இப்போ நம்ம ரைட் சைடை முடிச்சிட்டோம். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறத வந்து நம்ம எடிட் பண்ணலாம். இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி யூவி டெஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். டெஸ்ட் எடிட்டர் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை மார்க் பண்ணுறேன். இப்போ நான் இதை சரியாக மார்க் பண்ணல, மேலே இருக்க 2 பாயிண்ட் மட்டும் தான் உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகுது. இது நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணணும். இப்போ இதை ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ சென்டரில் வந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ நான் ஸ்கேல் பண்ணுறேன். இப்போ அந்த ஓடெல்லாம் நமக்கு கரெக்டான சைஸுக்கு வந்துருச்சு. இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு பெர்ஃபெக்டான வீடு கிடச்சிருச்சு. நம்ம இந்த கிளாஸஸில் ஒரு இமேஜ் எப்படி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணுறது நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம மற்ற இதெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்கள், நான் உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.